ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெஞ்சு சளியும் இருமலையும் போக்கக்கூடிய எளிமையான வீட்டு வைத்திய குறிப்பு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இது அனைவரும் ஃபாலோ பண்ணக்கூடியதுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய சளியை காட்டிலையும் இந்த நெஞ்சு சளி வந்து கரெக்டு கரெக்டுன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அடிக்கடி வந்து இந்த சவுண்ட் கேட்கும், நெஞ்சுக்குள்ள இந்த சளி வந்து கட்டி இருக்கிறது நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த சளியை கரைச்சி வெளியேற்றணும் அப்படின்னா, அதுக்கு இயற்கையை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கொடி வகை தான் வந்து இந்த வெத்தலை. இந்த வெத்தலையை நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை வந்து கரைச்சி வெளியேற்றிடும், முற்றுமையா நெஞ்சு சளி பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருமல் இருந்துச்சுனாலும், இருமலும் கண்டினியூஸா தொடர் இருமல் வந்துகிட்டே இருக்கும், இருமல் உற்பத்தி ஆகி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ரொம்ப பாடா படுத்தும் அந்த இருமல். இந்த இருமல் பிரச்சனையில இருந்து உங்களால வெளிவர முடியும். ஸோ இந்த வெத்தலைய இன்னும் ஒரு சில பொருட்களோட சேர்த்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். இந்த வெத்தலைய காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கிள்ளி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வெத்தலை வந்து போதுமானது, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. இது கூட ரெண்டே ரெண்டு மிளகு, ஸோ நல்ல காட்டமாக இருக்கக்கூடிய மிளகு வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து இருமல் இருந்துச்சு அப்படின்னா கிராம்பு சேர்க்கலாம், இருமல் இல்லைன்னா கிராம்பை வந்து தவிர்த்தரலாம். ஸோ இருமல் இருக்கவங்க இந்த கிராம்பை எப்படி எடுத்துக்கணும்னா, இதனுடைய தலைப்பகுதியை வந்து எடுத்துருங்க. நம்ம இந்த நீளமான பகுதியை மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணி இதை உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. தேனை சேர்த்து நல்லா மடித்து இதை வந்து வாயில் வச்சு நல்லா மென்று சாறு வரவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி முழுங்குங்க. அதாவது கொஞ்சம் சிறிதளவு சிறிதளவாக ஒவ்வொரு வாய்க்கும் வந்து நீங்கள் மென்று முழுங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து சாறு வர்ற வரைக்கும் மென்று முழுங்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறு உள்ளே போகும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய சளி அது வந்து கடினமாக உள்ள வந்து சோற்று பகுதியில் ஒட்டி கட்டியிருக்கும், இதை வந்து கரைச்சி வெளியேற்றிடும். உங்களுக்கு நெஞ்சு சளி முழுமையாக வந்து கரைச்சி வெளியேறிடும். இதனால் சளி பிரச்சனை வந்து தீரும். அது மட்டும் இல்லாமல் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருமலுக்கு காரணமான நுண் கிருமிகள் பாக்டீரியாவையும் இதை அழிக்கும் தன்மை கொண்டதுனால இருமல் பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு உங்களுக்கு உதவும். பல் ஈர்களில் ரத்த கசிவு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து குணமாகும். பல் ஆட்டம் இருந்துச்சுனாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயற்கை மருந்தாக இது அமையும். இதை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நெஞ்சு சளி கரைஞ்சி வந்து வெளியேறிடும். இதை வந்து எப்பப்போ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் இதை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து பண்ணால் போதுமானது நெஞ்சு சளி வந்து முழுமையாக கரைவதற்கு. அதனால இந்த எளிமையான டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஸோ இருமல் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணலாம், சளி பிரச்சனை இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.